Winxclass Academy சார்பாக PGTRB 2021 தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த PGTRB தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கடைசி தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து மாற்றி கொடுத்துட்டே இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30ஆம் தேதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9-11 நவம்பர் மாதம் 9ஆம் தேதி கொடுத்தாங்க. இப்போ கனமழை காரணமாக ரெட் அலர்ட் வந்து தமிழ்நாட்டில் அறிவிச்சதுனால மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 14 வரைக்கும் வந்து கடைசி தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஏற்கனவே அவங்க கொடுத்த ஒரு டென்டேட்டிவான டேட் எக்ஸாம் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 13, 14, 15 வந்து இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வு வந்து நடக்கிறதாக ஒரு ஷெடியூல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஷெடியூல் வரைக்குமே இவங்க வந்து கடைசி தேதி கொடுத்ததுனால நிச்சயம் வந்து இந்த தேர்வு தள்ளி போகும் அப்படின்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த தேர்வு எப்பொழுது நடக்க வாய்ப்பு உள்ளது? ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி பாலிடெக்னிக் தேர்வே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் வந்து நடக்க போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த தேர்வு நடத்த 100% வாய்ப்பே இல்லை. ரைட், டிசம்பர் 12 வரைக்கும் நடக்குது அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்திலே 10 நாள்லேயே வந்து இந்த தேர்வு வந்து வச்சிருவாங்களா? ஒரு டிசம்பர் எண்டிங்குள்ளே வந்து இந்த தேர்வு நடக்குமா அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த தேர்வு வந்து எப்பொழுது நடக்கும் ஒரு டென்டேட்டிவாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிச்சயம் வந்து அடுத்த வருடம் அதாவது 2022 ஜனவரி நடக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. 100% சொல்லணும் அப்படின்னா ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் இது போன்ற நிறைய போட்டித் தேர்வுகள் வந்து ஆன்லைன் எக்ஸாமில் ஆன்லைன் மூலிமா எக்ஸாம் வைக்கக்கூடிய நிறைய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்து தொடர்ச்சியாக நடக்குது. அதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் நிறைய சென்டர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது வந்து பிஜிடிஆர்பி ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்றது முடிவாயிடுச்சு. ரைட்டா, இப்போ வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் தேர்வை விட முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணுற அந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நிறைய அப்போ வந்து நிறைய எக்ஸாம் சென்டர் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ வந்து நிறைய எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஆர்பி பாலிடெக்னிக் தேர்வை விட இதுக்கு அதிகப்படியான சென்டர் தேவைப்படும். இவங்க சொல்லியிருக்காங்க 200 சென்டர் வந்து நாங்கள் டிஆர்பி பாலிடெக்னிக் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு. ஸோ ஆனால் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு அதை விட இன்னும் கூடுதலாக வந்து தேவைப்படும் என்பதனால நிச்சயமாக வந்து இதுக்கு நிறைய டைம் ஆகும். ரைட்டா, ஸோ அப்போ வந்து இந்த தேர்வு டிசம்பர் எண்டிங்கில் நடக்குமா அப்படின்னா ஒரு 50% சான்ஸ் இருக்குது. கிறிஸ்துமஸ் முடிஞ்சு ஒரு 25ஆம் தேதிக்கு மேலே கடைசி வாரம் டிசம்பரில் வந்து நடக்கிறதுக்கு ஜனவரிக்கு முன்பாக அந்த லீவில் வந்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 50% இருக்குது. நீங்கள் ஒரு டென்டேட்டிவான ஒரு ஷெடியூல் பிளான் போடுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி பிளான் போடுறீங்க அப்படின்னா டிசம்பர் கடைசி வாரத்தில் வந்து இந்த எக்ஸாம் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வந்து நீங்கள் வந்து ஷெடியூல் போட்டு வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ அதையும் தாண்டி போகுமா சார்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி தான் இந்த தேர்வு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்ன ஏன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் டிசம்பர் அந்த இறுதி வாரத்தில் கூட இருக்கு. ரைட்டா, ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஷெடியூல் பிளான் உங்களுடைய ஸ்டடி பிளான் வந்து டிசம்பர் இறுதி அப்படி இல்லைனா 2022 ஜனவரியில் தான் இந்த தேர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் அதை விட தள்ளி போகுமான்றதை சொல்ல முடியும். ஏன்னா ஜனவரியிலே வந்து இன்னும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கூட இருக்குது. பட் ஆனால் அது வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து கம்மி தான். ரைட்டா, ஸோ அதனால் வந்து ஜனவரி ஸ்டார்டிங்கில் அப்படி இல்லைனா டிசம்பர் இறுதி வாரம் 4th வீக்கில் வந்து இந்த தேர்வு நடைபெறும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஒரு டென்டேட்டிவான டேட்டா சொல்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஷெடியூல் பிளான் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பி 2021 தேர்வுக்காக நீங்கள் படிச்சுட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வருது அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்காங்க. உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் டெலிகிராமில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அது இல்லாமல் டிஆர்பியோட அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து உடனுக்குடனே வந்து உங்களுக்கு வந்து மற்ற ஆசிரியர்கள் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. எக்ஸாமாக இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி 2021 மேக்ஸுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸுக்குன்னு தனியாக நம்ம குரூப்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 6,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க. ஏகப்பட்ட மெட்டீரியல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஃபைல் செக்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இலவசமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேஜருக்கு இருக்குது, ஜிகே, சைக்காலஜி இது போன்ற அனைத்து விதமான மெட்டீரியல்களும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு டென்டேட்டிவான டேட் தான், அதாவது டிசம்பர் இறுதி வாரம் அல்லது பொங்கலுக்கு முன்னாடி ஜனவரி 2022 தான் இந்த பிஜிடிஆர்பி தேர்வு நடத்த வாய்ப்பு உள்ளது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷெடியூல் பிளான் போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதையும் தாண்டி தள்ளி போகுமான்றதை நம்ம அப்புறமா திங்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுதான் தேர்வு தேதி அப்படின்ற மனசில் வச்சுட்டு நீங்கள் நல்லா படிங்க சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.